सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराटि तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदं यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। मृदंग शंक भेर्यश्च वीणा पणव गोमुखाः दुंधुर्यानक घंटाद्याः नेदुर दुंदुभयस्तथा प्रासाद शिखरारूढाः कुरु नार्यो दिदृक्षया बवृषुः कुसुमै कृष्णं प्रेम व्रीडा स्मितेक्षणाः सितातपत्रं जग्राह मुक्तादाम विभूषितं रत्नदंडं गुडाकेशः प्रियः प्रियतमस्यः उद्धव सात्यकिश्चैव व्यजने परमाद्भुते विकीर्यमाणः कुसुमैः रेजे मधुपति पथि अश्रूयन्त आशिषः सत्याः तत्र तत्र द्विजेरिताः नानुरूपानुरूपाश्च निर्गुणस्य गुणात्मनः अन्योन्यम् आसीद् संजल्पः उत्तमश्लोकचेतसां कौरवेन्द्रपुरस्त्रीणां सर्वश्रुतिमनोहरः। கண்ணன் துவாரகையை நோக்கி களம்பரிச்சு அங்க பலவிதமான வாத்தியங்களினுடைய சத்தங்கள் ஏற்பட்டது. மிருதங்கம், பேரி, சங்கு அப்படின்னு 10 விதமான வாத்தியங்களினுடைய ஒரு சத்தம் ஏற்பட்டது. எல்லாரும் அந்த கண்ணன் களம்புற அந்த அழக பாக்குறதுக்கு வந்து டெரஸ் மேல ஏறி நின்றுட்டு எல்லாம் பிராசாத சிகர ஆரூடாக குரு நாரியா தம் திரஷ்டும் இச்சையா திதிருக்ஷையா அவ பார்ப்பதற்காக அங்க மேல ஏறி நிக்கிறா எல்லாரும். அந்த போற அழக ஒரு 2 ஸ்லோகத்துல வர்ணிச்சர். கொடைய பிடிச்சுட்டு இருக்கான் அர்ஜுனன், உத்தவனும் சாத்தியக்கியும் வந்து பக்கத்துல சாமரம் வீசின் இருக்கா, அங்கங்க எல்லாரும் வந்து புஷ்பத்தை அவனுக்கு புஷ்பம் போடுறா விகீரியமானஹா, பிராமணர்கள் எல்லோருமே இது ஆசிஷா ஆசீர்வாதங்கள் கூறுறா. அந்த ஆசீர்வாதங்கள் வந்து திரிகுணாத்மகமா இருக்கக்கூடிய பகவானுக்கு அனுரூபமா இருந்ததுன்னா நிர்குணமா இருக்கக்கூடிய பகவானுக்கு அனனுரூபமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை அந்த பிராமணர்கள் சொன்னா. அதுக்கப்புறம் சஞ்சல்பகா இந்த பெண்கள்லாம் வந்து பாக்கறச்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப காதுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசினார்களாம். காதுக்கு இனிமை மாத்திரம் இல்ல, உபனிஷத் வார்த்தைகளாக பேசினார்கள் அப்படின்னு சர்வஸ்ருதி மனோகரஹான்னு சொல்லி சஞ்சல்பகா இந்த ஒவ்வொரு பெண்களும் எப்படி வந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதை டிஸ்கிரைப் பண்றார். ஆனா இது சாதாரண விஷயமான ஒரு சஞ்சல்பகா அரட்டை இல்ல, இது ஒரு பெரிய ஒரு தத்துவபூர்வமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவ சொல்றது. முதல்ல ஆரம்பிக்கிறச்சு அந்த பகவானுடைய ஒரு புருஷோத்தம ஸ்வரூபம், அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் எப்படி இருக்காங்கிறத ஆரம்பிக்கிறார். சவை கிலாயம் புருஷ புராதனஹா ஏ ஏக ஆசீத் அவிசேஷ ஆத்மனி அக்ரே குணேபியோ ஜகதாத்மனி ஈஸ்வரே நிமீலிதாத்மன் நிஷி சுப்த சக்திஷு. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் அடுத்த ஒரு 4 ஸ்லோகங்கள் உங்களுக்கு வந்து அத்வைதபரமா இருக்கும், வேதாந்தபரமா இருக்கும். அந்த நிர்குண பிரம்மமானது எப்படி சகுண பிரம்மமா ஆகிறது அப்படின்னா இவரை பத்தி நம்ம சொல்றா எல்லாரும் அப்படின்னு அவ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாளாம். சவை கிலாயம் அந்த புருஷன் இல்லையா இவன் அப்படின்னு கண்ணனை பார்த்து சொல்றா. சவை புருஷா புராதனஹா புருஷா, அந்த புராதனமான பழமையான அப்படின்னா எல்லாத்துக்கும் அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அக்ரே குணேபியா அக்ரே யா ஏகா ஆசீட்டு, குணங்களுக்கு முன்னாடி சத்வரஜஸ்தமோ ஆத்மகமான இந்த மாயாஸ்வரூபம் வர்றதுக்கு பிரகிருதி வர்றதுக்கு முன்னாடி அக்ரே சிருஷ்டி ஆரம்பத்துல இருந்தவரும், அதுக்கப்புறம் நிஷி நிஷிங்கிறச்சு இங்க வந்து இரவு நேரம்னு இல்ல, நிஷிங்கிறது லட்சணையா நம்ம வந்து பிரளய காலத்தை எடுத்துக்கணும். நிஷிங்கிறச்சு பிரளய காலம். சோ அக்ரேங்கிறதே வந்து உங்களுக்கு இத சொல்றார், அக்ரேங்கிறச்சே சிருஷ்டி சிருஷ்டி ஆரம்பத்துல சொல்றார், அதுக்கப்புறம் நிஷிங்கிறச்சு உங்களுக்கு பிரளய காலத்தை சொல்றார். அதனால இங்க அக்ரே குணேபியா அக்ரே குணங்கள் வருவதற்கு முன்பு, அதுக்கப்புறம் நிஷி இரவு நேரத்திலையும் விச் இஸ் பிரளய காலத்திலையும், சுப்த சக்திஷு எந்த சமயத்துல வந்து சக்தியினுடைய ஒரு பிரபாவம் இல்லையோ, அதாவது சக்திங்கிறச்சே இங்க பிரகிருதிகளினுடைய ஒரு சத்துவ குண ரஜஸ்தமஸ் இந்த சக்திகள், அந்த சக்திகளினுடைய ஒரு வியாபாரமானது
ஜீவனுக்கு உபாதியா இருக்கக்கூடிய உபாதி பூதமா இருக்கக்கூடிய அந்த சக்திகளினுடைய வியாபாரமானது எங்கு இல்லையோ சுப்த சக்திஷு சக்திகளினுடைய வியாபாரம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா சிருஷ்டி ஆரம்பத்துல ஜீவன் வந்து அங்க கிடையாது. சிருஷ்டிக்கு முன்னாடி சொல்றார் குணேபியா அக்ரே, சிருஷ்டிக்கு முன்னாடி அங்க பகவான் வந்து சித்ஸ்வரூபமா இருக்கக்கூடியவன். சிருஷ்டி ஸ்திதி முடிஞ்சு பிரளயம் ஆகரச்சே நிஷி பிரளய காலத்திலையும் அங்கேயும் சக்தி கிடையாது, பகவான் சித்ஸ்வரூபமா இருக்கக்கூடியவன். அந்த சமயத்தை இங்க சொல்றார் அப்போ புராதனஹா புருஷஹா ஏக ஏவ ஆசீத்து, எங்க அவிசேஷ ஆத்மனி, இந்த பிரிவினையே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அவிசேஷ ஆத்மனி தன்னுடைய ஸ்வரூபத்தில், இதுல வந்து பகவான் உபாதான காரணமாவும் இருக்கார் இதுவாவும் இருக்கார் நிமித்த காரணமாவும் இருக்கார் அப்படிங்கறது தான் இங்க. அவரே தான் அதிஷ்டான பூதம், அவர் தான் மாறுதலையும் அடையிறார். மாறுதலை அடைவதற்கு முன்னாடி பலவாறாக வேதங்களை அடைவதற்கு முன்னாடி, சோ அவிசேஷ ஆத்மனி அப்படின்னா அவிசேஷே ஆத்மனி விசேஷா பேதா, பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மா தன்னுடைய ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தில் இருக்கும் பொழுது சஹா ஏக ஏவ ஆசீத்து, அவர் ஒருவராக தான் இருந்தார் பலதாக இல்லை. அப்பேற்பட்ட ஜெகத் ஆத்மனி ஜெகத்துக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரே ஈஸ்வரனானவன் இல்லைன்னா ஜெகதாத்மனிங்கிறச்சு ஜீவன்கள். இது வந்து இந்த மாதிரி ரொம்ப பொதுவா இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை வந்து நம்ம எந்த மதத்துக்கு ஏத்தவாறு நம்ம அதை வந்து சொல்லிக்கலாம். விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் ஒத்து வரா மாதிரி சொல்லலாம், அத்வைத்தத்துக்கும் ஒத்து வரா மாதிரி சொல்லலாம், துவைத்தத்துக்கும் ஒத்து வரா மாதிரி சொல்லலாம். அதுதான் இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி சில ஸ்லோகங்கள். அதுக்கு அதனால்தான் மூணு விதமான வியாக்கியானங்கள் வந்தது, மூணு மதங்கள் ஏற்பட்டது. சோ ஜெகத் ஆத்மனி ஜெகத் ஆத்மனி ஜெகத்துல ஆத்மாவாக இருக்கக்கூடிய பல ஜீவராசிகளை சொல்றாருங்க. சோ ஜீவனானவன் ஈஸ்வரே ஈஸ்வரனானவன் நிமீலிதாத்மனி, நிமீலிதாத்மனிங்கிறது அந்த இடத்துல ஜீவர்கள்லாம் லயத்தை அடையும் பொழுது என்ன ஒரு ஈஸ்வரன் இருக்கானோ அப்பேற்பட்ட ஈஸ்வரன் இடத்தில் இந்த அவிசேஷே ஆத்மனி அந்த பேதங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் யஹா ஏகஹா ஏவ ஆசீத்து, எவர் ஒருவர் தான் தனியாக அத்விதீயராக இருந்தாரோ. சயேவ புராதனஹா புருஷஹா அயம் கில, நமக்கு பாவம் என்ன வேணும் இங்க, இங்க எதிர்க்க இருக்கக்கூடிய கண்ணன் என்னெல்லாமோ சொல்றோமே அவன் தானே இவன் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு வேணும் இங்க. அவ வந்து உபனிஷத் வாக்கியங்களை பேசினா கூட அது எல்லாமே கொண்டு வந்து எங்க அன்வைக்கணும்னா எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கண்ண நடத்துல அங்க அன்வைக்கணும், அதுதான் முக்கியம் நமக்கு. சவை அயம் கில, அயம்னா எதிர்நோக்கி கண் எதிர்க்க இருக்கக்கூடிய பிரத்யட்சமா நிக்கக்கூடிய கண்ணனை பத்தி அங்க சொல்றது. புராதனா புருஷஹாங்கிறோம், யஹா ஏகஹா ஏவ ஆசீத்துங்கிறோம், எவன் ஒருவன் முன்னாடி ஒருவனாக தனியாக இருந்தாரோ. எப்பொழுது தனியாக இருந்தார், அவிசேஷ ஆத்மனி தன்னைத்தானே வந்து பலதாக பிரிப்பதற்கு முன்பு, அவிசேஷ பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மாவில் ஆத்மஸ்வரூபத்தில் அவர் ஒருவராக பிரம்மஸ்வரூபமாக நித்ய ஏகஸ்வரூபமாக இருந்திருக்கும் பொழுது, எப்பொழுதது குணேபியா பூர்வம், குணங்களுக்கு முன்னாடி, குணத்தினுடைய ஒரு க்ஷோபம் ஏற்படுவதற்கு முன்னாடி, சத்துவ ரஜஸ் தமஸ் இவைகளினுடைய பலவிதமான ஒரு ஒரு இம்பேலன்ஸ்ல தானே உங்களுக்கு சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது, அந்த இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கு முன்னாடி. சோ குணேபியா பூர்வம், குணங்களுக்கு முன்பு ஜெகத் ஆத்மனி ஜீவனிடத்தில் நிமீலித ஆத்மனி ஈஸ்வரே, இங்க நிமீலித ஆத்மன்னு இருக்கு, அது ஆக்சுவலி சப்தமி தான், அது அங்க கீழே வியாக்கியானம் படிக்கிறச்சே நமக்கு புரியும். அந்த நிமீலித ஆத்மனி ஈஸ்வரே ஜீவ ஜெகதாத்மனி ஜெகத்துக்கு ஜெகத்துல இருக்கக்கூடிய பலவிதமான ஜீவராசிகள் எல்லாமே சுப்த சக்திஷு சக்திகளும் அடங்கிய பொழுது அந்த ஜீவராசிகள் எல்லாமே ஈஸ்வரே நிமீலித ஆத்மனி ஈஸ்வரனிடத்தில் தன்னை லயம் அடையும் பொழுது, அந்த சமயத்துல இவர் ஒருவரா இருந்தாரு, அவர் தானே இவர், அந்த அந்த வருஷம் தானே இந்த கண்ணன், நமக்கு அதான் ஆகணும். என்ன என்னெல்லாமோ மத்தவாள்லாம் சொல்ல விஷயங்கள், உபனிஷத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் சகலமும் இங்க பிரத்யக்ஷ பூதமா இவன் நின்னுட்டு இருக்கான், நமக்கு அவதார புருஷனா வந்து இங்க இறங்கியிருக்கான், அதுதான் முக்கியம்.
சவைக்கிலாயம்னு, அதுதான் அடுத்த நாலு ஸ்லோகமும் சவைக்கிலாயம் சவாயம் அப்படிங்கறச்சு எல்லாமே சவை அயம் அப்படின்னு ஆரம்பிச்சு வர்றது. அந்த கண்ணன் தானே இவன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. இதுல வியாக்கியானம் வந்து தத்ர தேஜ சௌந்தர்யாதி அதிசயேன விஸ்மிதாப்யா சகிபியா அந்யாஹா ஸ்திரியா கதையந்தி. ஷோ, என்ன இவ்வளவு தேஜஸ் இருக்கே கண்ணனுக்கு, இவ்வளவு ஒரு அழகு இருக்கே இவனுக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறவர்களுக்கு இது என்ன பெரிய ஆச்சரியம்! இதை விட இன்னும் பெரிய ஆச்சரியம் சொல்றேன் பாரு, கேளு. இதுக்கெல்லாம் முன்னாடி அவர் இருந்தாரோ இல்லையோ அப்படின்னு பேசிக்கிறோமே, அவர் தான் இவர் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு அந்த இது என்ன பெரிய ஆச்சரியம்னு அவளுக்கு சொல்றதுக்கு. சோ, தேஜஸ் சௌந்தர்ய அதிசயேன, தேஜஸ் சௌந்தர்யம் இவைகள்னால விஸ்மிதாபியா சகிபியா அப்படியே ஒரு ஆச்சரியத்துடன் கூடின பல பெண்கள் பேசும் பொழுது மத்த பெண்கள் சொல்றா அவளுக்கு, நான் அத்த விஸ்மயா காரியா, இந்த இடத்துல ஒரு விஸ்மயமும் வேண்டாம் உங்களுக்கு, சாட்சாத் ஈஸ்வரத்வாது அஸ்ய, இவன் வந்து சாட்சாத் ஈஸ்வரனாச்சே, அதனால உங்களுக்கு இதுல வந்து என்னத்துக்காக ஒரு விஸ்மயம் ஏற்படணும்? சவா இதி சதுர்பிகி, நாலு ஸ்லோகத்துல அந்த மாதிரி சொல்ல போறார் அவர். பிரமாண தியோதகம்ங்கிறச்சு யஹா ஏக ஏவ அத்விதீயா புருஷா, இங்க முன்னாடி வந்து அத்விதீயா ஏகஹா ஏவ பிரஜா புருஷா, அவர் இருந்தார், அவர் தான் பகுஸ்யாம் பிரஜாயே ஏத்தின பிறகு ஏற்பட்டது சிருஷ்டியானது. சோ, சஹா புருஷா ஏவ அயம் கிருஷ்ணா, அயம் ஸ்ரீகிருஷ்ணா சயேவ புருஷா அப்படிங்கிற, எங்க முன்னாடி இருந்த புருஷனை பத்தி இங்க சொல்றோம் அப்படின்னா, அவிசேஷே ஆத்மனி நிஷ்பிரபஞ்சே நிஜஸ்வரூபே, தன்னுடைய ஸ்வரூபமான தானேதான் பிரபஞ்சமாக ஆகிறார். பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறுபட்டது பகவான் அல்ல, பகவானை காட்டிலும் இந்த பிரபஞ்சமானது வேறுபட்டது அல்ல. இந்த பிரபஞ்சமாக ஆகுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை பத்தி பேசுறார். சோ, அவிசேஷே ஆத்மனியா ஏக ஏவ ஆசீது, பிரிவற்ற ஒரு ஆத்மஸ்வரூபத்தில் அவர் தானாகவே அத்விதீயா ஏக ஏவ ஆசீத்து எப்பொழுது இருந்தார் அப்படின்னா, ஏன்னா ஒருத்தர் இருந்தார்னு கேக்குறச்சு எங்க இருந்தார் எப்போ இருந்தார்னு கேள்வி கேட்போமா இல்லையா, அதுக்கு பதில் இங்க எங்க எப்போ இருந்தார் அவர் அப்படின்னு அடுத்த கேள்வி. கதான அக்ரே குணேபியா குணக்ஷோபாத்து பூர்வம் ஆசீத்து, டைம் ஃப்ரேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சரி, அதோட மாத்திரம் இருந்தாரா, சிருஷ்டிக்கு முன்னாடி மாத்திரம் இருந்தாரா அப்படின்னா, இல்ல, ததா நிஷி பிரளயே ச, பிரளய காலத்திலயும் இருந்தார், அதுதான் அவருடைய லட்சணம். அதுக்கப்புறம் ஜெகதாம் ஆத்மனிங்கிறச்சே ஜீவே, நிமீலித ஆத்மனிங்கிறச்சே ஈஸ்வரன். சோ, நிமீலித ஆத்மன் இது லுப்த சப்தம்யந்தம், அது சப்தமியோட தான் இருக்கு, ஆனா அந்த இடத்துல சப்தமி இல்லைன்னு எடுத்துக்கணும், சாரி சப்தமி இல்ல சப்தமி இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஈஸ்வரே லீனரூபேஷு ஜீவேஷு சத்சு, அந்த அந்த ஜெகதாத்மனி ஜீவனானவன் ஈஸ்வரே ஈஸ்வரன் இடத்தில் நிமீலித ஆத்மனி, தன்னைத்தானே போய் அங்க ஒன்னாக்கின்ற பொழுது, ஸ்திதி இருக்கும் பொழுதுதான் ஜீவன்கள்னு நம்ம பாக்குறோம், பல ஜீவன்களை பாக்குறோம். சிருஷ்டிக்கு முன்னாடியும் சிருஷ்டி முடியும் பொழுது பிரளயத்திலையும் இந்த ஜீவராசிகள் அத்தனை பேரும் போய் பகவான் இடத்துல லயமடைஞ்சு விடுறா, அப்பேற்பட்ட ஈஸ்வரன் இடத்தில். அது எப்பொழுதுன்னா சுப்த சக்திஷு, அந்த ஜீவானாம் எப்ப போய் ஜீவர்கள் அடையறான்னா, ஜீவன் வந்து பிரம்மத்வாத்து கதம் லயஹா பவதி தத்ர அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். அதுக்குதான் சுப்தாசு சுப்தாசு சக்திஷு சதீஷு, ஜீவனுக்கு உபாதிபூதமா இருக்கக்கூடிய சத்வாதி சக்தி லயஹா ஏவ ஜீவலயா, அந்த ஜீவனுக்கு உபாதியா இருக்கக்கூடிய சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இவைகள் லயம் அடையும் பொழுது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அந்த அந்த ஸ்டேட்டை சொல்றார். அந்த இடத்துல ஏகஹா ஏவ அஸ்தி அப்படின்னு ஒருத்தரை சொல்றோமே புராதனஹா புருஷா, சவை கில அயம், வந்துட்டோமா பிரகிருதத்துக்கு. அடுத்தது இப்போ இத பத்தி சொன்னோம், ஸ்திதிய பத்தி சொல்லணுமோ இல்லையோ, சிருஷ்டி ஆயிடுத்து பிரளயம் ஆயிடுத்து முந்தின ஸ்லோகத்துல, இப்ப ஸ்திதிய பத்தி சொல்றார். சயேவ பூயோ நிஜவீரிய சோதிதாம் ஸ்வஜீவமாயாம் பிரகிருதிம் சிசிருக்ஷதீம் அநாம ரூபாத்மனி ரூபநாமனி விதித்சமானோ அனுசசார சாஸ்திரகிருத். பல விஷயங்களை ஒரு ஸ்லோகத்துல அவர் போடணும்னு பாக்குறாரு. பாகவதத்தை படிச்சுட்டு நம்ம வந்து அத்வைத்தம் ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கும் வேதாந்த புஸ்தகம் எடுத்தோம்னா, ஏன்னா அது வந்து என்னமோ அதை அப்படியே சுருக்கி இங்க வந்து ரெண்டு மூணு ஸ்லோகத்துல அப்படி கொடுத்துடுற மாதிரி இருக்கு, பல இடங்கள்ல நமக்கு அந்த மாதிரி கொடுத்துடுறாரு.
சோ அதனால ஒரு ஒரு சுகர் கோட்டட் பில் மாதிரி நமக்கு வந்து அந்த அத்வைதம் உள்ள போயிட்டு இருக்கும் வேதாந்தம். சயேவ பூயஹா சயேவ அவரேதான் பூயஹா மறுபடியும் நிஜ வீரிய சோதிதாம் தன்னுடைய வீரியத்தினால தன்னுடைய சக்தியினால சோதிதாம் தூண்டப்பட்டு ஸ்வஜீவ மாய மாயாம் பிரகிருதி சிசிருக்ஷதி அவருக்கு வந்து பகுஸ்யாம் பிரஜாயேய நாமரூபே வியாக்கரவாணின்னு இருக்கு அந்த இடத்துல இல்லையா பகுஸ்யாம் பிரஜாயேய நாமரூபே வியாக்கரவாணின்னு ஸ்ருதி வாக்கியம் அது போல அவருக்கு வந்து யோசிச்சர் சத்தப்போ தப்பியத அவர் நினைச்சர் நம்ம வந்து பலதாக ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டர் அதுக்கப்புறம் பலது செய்தார் பலதை எப்படி வந்து அவர் செய்தார்னா நாம ரூபன்னு அவைகளுக்கு கொடுத்தார் நாம ரூபம் இல்லாதவையான அந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு நாம பெயரையும் ஒரு சம்ஞாவையும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதையும் கொடுத்தார் ரூபத்தையும் கொடுத்தார் இல்லைன்னா வெறும் அந்த அத்விதீய பரமானந்த ஸ்வரூபம் மாத்திரம் நின்று இருக்குமே அப்படி இல்லையேங்க சோ அநாம ரூபாத்மனி நாமமும் ரூபமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவனிடத்தில் ஆத்மா இங்க வந்து ஆத்மாங்கிறது பல ஆத்மாக்கு அந்தந்த இடத்துல வெவ்வேறு மீனிங் இருக்கு இங்க வந்து ஆத்மாங்கிறதுக்கு ஜீவன் சொல்றோம் நாமாவும் ரூபமாவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கு ரூப நாமனி ரூபமும் நாமத்தையும் விதிச்சமானஹா கொடுப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு இவர் என்ன பண்றார் சாஸ்திரகிருத்து பகவானுக்கு அட்ஜெக்டிவ் இங்க வந்து சாஸ்திரத்தை செய்யக்கூடியவரான பகவானவர் நிஜ வீரிய சோதிதாம் ஸ்வஜீவமாயாம் பிரகிருதி சிசிருக்ஷதீம் பூயா அனுசசார மறுபடியும் எடுத்துக்கொள்கிறார் சிருஷ்டியாச்சு லயத்தையும் சொல்லிட்டார் இப்ப மறுபடியும் சிருஷ்டி ஸ்திதிங்கிறச்சு அந்த ஸ்திதிக்கு உண்டானது என்ன நமக்கு வந்து அவர் கையில சிசிருக்ஷதி சிரஷ்டும் இச்சதீம் மாயாம் சிருஷ்டி செய்வதற்கு ஆசைப்படுகின்ற மாயா பிரகிருதி அந்த பிரகிருதி ஈஸ்வரனுடைய பிரகிருதி அததான் வந்து ஜீவனிடத்துல மாயான்னு சொல்றோம் அந்த மாயையை கையில் எடுத்துக்கொண்டார் அப்படின்னா நிஜ வீரிய சோதிதாம்னு அர்த்தம் இது என்னமோ ஒரு பெரிய சாமா அதை தூக்கி கையில இவர் வச்சுட்டார் பண்ணாருங்கிறது கிடையாது தன்னுடைய ஒரு ஒரு பிரபாவத்தினால நிஜ வீரிய தன்னுடைய ஒரு பிரபாவத்தினால சோதிதாம் தூண்டப்பட்டவளான மாயாஸ்வரூபம் அவளை வந்து யோகநித்ரான்னு சொல்றோம் பகவானுக்கு வந்து யோகநித்ராவா இருக்கக்கூடியவள் அதுதான் பிரகிருதி ஸ்வரூபம் அதை வச்சுட்டுதான் அவர் வந்து சிருஷ்டியை செய்யறார் அது வந்து ஸ்வ தன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஜீவராசிகளுக்கு மாயாஸ்வரூபமாக அவர் வந்து இந்த ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றார் ஜீவன்களுக்கு சோ ஸ்வ ஜீவ மாயாம் தன்னுடைய ஜீவராசிகளுக்கு தன்னிடத்தில் லயமடைந்த ஜீவராசிகளுக்கு ஒரு மாயா அத அத அவளுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு ஒரு ரூபத்தை சிருஷ்டி செய்வதற்கு உண்டான ஒரு பிரகிருத்தியை ஸ்வஜீவ மாயாம் பிரகிருதி சோ தனது அம்சபூதமான ஜீவர்களை மோகமடைய செய்கின்ற மாயாமங்கிறதுக்கு மோகிக்க வைக்கும் சிசிருக்ஷத்தையும் சிருஷ்டி செய்ய விரும்புகின்றவளான பிரகிருதி பிரகிருத்தியை அது எப்படி இருக்கு நிஜ வீரிய சோதிதாம் தன்னுடைய சக்தியினால் ஏவப்பட்டதுமான அந்த ஒரு பிரகிருத்தியை அநாம ரூப ஆத்மனி ரூபநாமானி விதிச்சமானஹா பகவான் சாஸ்திரகிருத்து அனுசசாரன மேற்கொண்டார்னு அர்த்தம் அந்த பிரகிருத்தியை மேற்கொண்டார் சோ அந்த பிரகிருத்தியை இவர் கையில் எடுத்துக்கொண்டார் அனுசசார அனுசசாரன்னு ஜென்ரலி பின்தொடர்றதுன்னு எடுத்துப்போம் அங்கங்க மீனிங் மாத்திக்கணும் நம்ம சோ சயேவ அந்த பகவானே அவரை சாஸ்திரகிருத்துன்னு வேற சொல்றோம் இதுல வியாக்கியானம் பாக்குறச்சேதான் நமக்கு வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் எதுக்காக இந்த பர்டிகுலர் இடத்துல அவர் சாஸ்திரகிருத்துன்னு சொல்லணும் ஏன்னா ஜீவராசிகளை வந்து சிருஷ்டி பண்றாருன்னா அந்த ஜீவராசிகள் இந்த உலகத்துல ஒரு விதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவைகளுக்கு ஒரு பாதையை காமிக்கணும் மோட்சத்தை கொடுக்கணும்னா சாஸ்திரம் இருந்தாதானே வர முடியும் அந்த சாஸ்திரத்தையே செய்யக்கூடியவர் கண்ணன் ஏன்னா அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் எது ரிக்வேதான் இருக்கு பலவிதமான இவருடைய மூச்சுக்காத்து போல அந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் எல்லாம் அந்த பலவிதமா அந்த வேதங்கள் எல்லாமே வேத ராசி உங்களுக்கு வந்து அவருடைய நிஸ்வசிதமா வெளில வந்தது அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம்னு அதனால இந்த சாஸ்திர கிருத்துங்கிறது பிரம்மா உட்கார்ந்து எழுதினாருங்கிறது கிடையாது அந்த இடத்துல
பிரம்மா சிருஷ்டி பண்ணாரா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி சக்தி பூதமா இருக்கக்கூடியவர் நமக்கு ஆத்மஸ்வரூபம் அல்லது அந்தராத்மாவா இருக்கக்கூடிய நாராயணர். அவர் தான் சாஸ்திர கிருத்தாவும் இருக்கார். சோ சயேவ சாஸ்திர கிருத்து பூயகா, மறுபடியும் நிஜ வீரிய சோதிதாம் தன்னுடைய ஒரு சக்தியினால தூண்டப்பட்ட ஏவப்பட்டவளான ஸ்வஜீவமாயாம் ஜீவர்களை மோகிக்க வைக்கும் சிருஷ்டியை செய்யக்கூடிய பிரகிருத்தியை இந்த இந்த ஜீவராசிகளுக்கு நாமரூபா இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஒரு நாம ரூப இவைகளை செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அவர் பிரகிருத்தியை மேற்கொண்டார், கையில் எடுத்துக்கொண்டார். ததேவம் வியாக்கியானத்துல ததேவம் சிருஷ்டேகே ஆதவ், சிருஷ்டிக்கு முன்னாடியும் பிரளய அனந்தரம் பிரளயத்துக்கு பின்னாடியும் நிஷ்பிரபஞ்ச அவஸ்தானம் உக்துவா, அந்த பிரிவினை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தானம் முந்தின ஸ்லோகத்துல சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சிருஷ்டி பிரளயோகோ மத்தியே சப்பிரபஞ்ச அவஸ்தானம் ஆகு. கடுமையான ஸ்லோகங்கள் தான் இதெல்லாம், கொஞ்சம் அப்படியே இருக்கும். சப்பிரபஞ்ச அவஸ்தானம் சயேவ அப்ரச்சுத ஸ்வரூபஸ்திதிஹி ஏவ, அப்ரச்சுத ஸ்வரூபஸ்திதிஹிங்கிறச்சு தன் நிலையிலிருந்து விலகாமல் இருக்கக்கூடிய பகவான். அச்சுதான்னு அவனுக்கு பேரோ இல்லையோ, ருக்மிணி சொல்றச்சு அச்சுதம்போ, நீ உன்னுடைய நிலைமையிலிருந்து நீ நழுவாமல் இருக்கக்கூடியவன்ங்கிறதுனால எனக்கு வந்து உன்னிடத்துல ஒரு ஒரு பிரீத்தியும் போவேன். அதனால அப்ரச்சுத ஸ்வரூப ஸ்திதிஹி, தன் நிலைமையிலிருந்து ஸ்வஸ்வரூபத்திலிருந்து துளிக்கூட விலகாமல் இருக்கக்கூடியவன் பிரகிருதி மனுசசார அதிஷ்டிதவான், அந்த பிரகிருத்தியை மேற்கொண்டார். பூயகா, மறுபடியும் ஏன்னா சிருஷ்டி பிரவாகசிய அனாதித்வாது, சிருஷ்டி பிரவாகம் அனாதியா வந்துட்டு இருக்கிற காரணத்தினால சிருஷ்டி ஸ்திதி லயம், சிருஷ்டி ஸ்தித்தி மறுபடியும் மறுபடியும் அவர் அந்த பிரகிருத்தியை எடுப்பார், சிருஷ்டி பண்ணுவார், இருப்பார், லயம் தன்னுள்ள அடக்கிப்பார், திருப்பியும் எடுத்துப்பார், அடக்கிப்பார். நம்மளுடைய ஒரு ஒரு மினிஸ்கியூல் லைஃப் டைத்துல நம்மளால அதை வந்து புரிஞ்சுக்க கூட முடியாது. ஏன்னா நம்ம அந்த அந்த பெரிய சிருஷ்டி பிரக்கிரமத்தை யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளோடது வந்து ஒரு ஒரு தூசி அளவுக்கு கூட இல்ல, பரமாணு அளவுக்கு நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்பேனுங்கிறது. என்னமோ நம்ம வந்து ஏராளமா சாதிச்சுட்டோம்னு நினைச்சுக்கிறோம், இத்தினூண்டு ஒரு லைஃப் ஸ்பேன்ல அந்த பெரிய சிருஷ்டி கிரமத்துல அது பிரவாகம் அனாதியா ஓடின்னு இருக்கு. கீத்ரிஷீம் மாயாம் அப்படிங்கறச்சு நிஜ வீரிய சோதிதாமங்கிறச்சு ஸ்வகால சக்தி பிரேரிதாம், தன்னுடைய காலத்துல அவருக்கு வந்து காலத்தினால இந்த டயத்துல இந்த சக்தியை நான் வந்து மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த சக்தியை ஏவரார். ஸ்வ அம்சபூதானாம் ஜீவானாம் மாயாம் மோகினிம், அதை மோகிக்க வைக்கக்கூடியவராக இருக்கு அந்த பிரகிருதி. அதனாலதான் சிசிருக்ஷதிங்கிறச்சு சிரஷ்டும் இச்சதி, இந்த சிருஷ்டியை பார்த்துட்டு இந்த சிருஷ்டிக்கெல்லாம் காரணபூதமா இருக்கக்கூடிய பிரகிருத்தியை ஏவினவரே அந்த காரணபூதமான பகவானுங்கிறத மறந்து போயிடும். அப்படி இந்த ஜீவர்களுக்கு மோகிக்க வைக்கக்கூடியதாக இருக்கு பிரகிருதி, ஸ்வஜீவ மாயாம் அப்படிங்கிற. கிமர்த்தம் அனுசசார, எதுக்காக இதை எடுத்துக்கணும் அப்படின்னா அநாம ரூபே ஆத்மனி ஜீவே, நாம ரூப ரெண்டும் அற்றதான இந்த ஜீவஸ்வரூபத்தில் ரூப நாமனி விதாதும் இச்சன்னு, ஏன்னா அதுக்கு ஒரு உபாதியை போட்டு கன்ஃபைன் பண்ணிடுறோம். இங்கதான் வந்து அத்வைத வந்துடுறது, உபாதின்னு சொல்லி இத வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றார். அந்த நாம ரூபங்கிறது உபாதி பூதமா இருக்குன்னா எப்படி ஒரு ஒரு பானையிலையும் ஆகாசம் இருக்கு, வெளியிலையும் ஆகாசம் இருக்கு, அந்த பானையை உடஞ்சுடுத்துனா உள்ள இருக்கிற ஆகாசம் இதோட போய் ஒட்டிண்டுதுன்னு கம்மு போட்டு ஒட்டிக்கிறோமா, அப்படி இல்லை. இதுவும் அதுவும் ஒண்ணு, இந்த பானையை கொண்டு வந்து வைக்கிறச்சு அது வந்து உபாதி பூதமா ஒரு கன்ஃபைனிங்கா இருக்கு. அந்த நாலு சிவத்தை எடுத்துட்டோம்னா ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான், இந்த ஆகாசமும் இந்த ஆகாசமும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறோம். அது போல இந்த ஜீவனுக்கு ஒரு உபாதியா இருக்கக்கூடிய ரூபம் நாமம் இவைகளை கொடுக்கிறோம். அந்த ரூபம் நாமம் விலகும் பொழுது ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் அங்க. அதனால உபாதி சிருஷ்டியா ஜீவானாம் போகாய இத்தியர்த்தா, ஜீவராசிகள் ஒரு போகத்தை அனுபவிப்பதற்காக, அந்த போகம் கண்ணாபின்னான் இருக்க கூடாதுங்கிறதுனால அதுக்கு ஒரு கர்மாங்கிறது இருக்கணும், அது ஒரு சாஸ்திரபூர்வகமாக அந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால அவரை சாஸ்திர கிருத் அப்படின்னு சொல்றோம். சோ சயேவாயம் அது அது அதோட கனெக்ட் பண்ணிட்டுருணும். இது எல்லாம் இருக்கட்டும், அது வந்து இங்க அப்படியே அவதார புருஷனா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் கண்ணன், அது நமக்கு முக்கியம்.
சஞ்சல் பகா அரட்டைன்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட அரட்டையா இருக்கு பெண்களுக்கு நடுவுல. சயேவ பூயோ நிஜவீரிய சோதிதாம் சஜீவமாயாம் பிரகிருதிம் சிசிர்க்ஷதீம் அனாமரூபாத்மனி ரூபநாமனி விதித்தமானோ அனுசசார சாஸ்திரகிருத்து. அடுத்தது சவா அயம் யத்பதம் அத்த சூரையா ஜிதேந்திரியாக நிர்ஜித மாதரிஷ்வனா பஷ்யந்தி பக்தி உத்கலித அமல ஆத்மனா நனு ஏஷ சத்துவம் பரிமாறும் அருகதி. எந்த ஒரு எத் பதம், எந்த ஒரு பகவானுடைய பதம் அங்கிரித்வயம், அவருடைய திருவடியை எந்த யோகிகள் சூரையா யோகிகள் பஷ்யந்தி பார்க்கிறார்கள். எந்த சயேவ அயம் ச வை அயம், அதுதான் சவா அயம்னு சந்தில மாதிரி இருக்கு. சவா அயம் அப்படிங்கறச்சு அயம்ங்கறச்சு எதிர்க்க பார்க்கக்கூடிய அந்த சாத்தியக்கு உத்தவரெல்லாம் வந்து சாமரம் வீசிட்டு இவன் எனக்கு அண்ணா, இவன் எனக்கு தம்பி, இவன் எனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கண்ணன் இருக்கானே, இவனுடைய திருவடி எத் பதம், எவனுடைய திருவடியை அத்திர அத்திரன இவ்வுலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அத்த எப்பதம் எந்த கண்ணனுடைய அங்கிரி அங்கிரித்வயம் திருவடிகளை சூரையா யோகிகள், சாதாரண யோகிகள் பஷ்யந்தின்னு சொல்ல முடியாது, ஜிதேந்திரியாக இந்திரியங்களினுடைய போக்கை வெவரகளான யோகிகள், நிர்ஜித மாதரிஸ்வனகா, மாதரிஸ்வாங்கிறது வாயு, பிராணனை ஜெயித்தவர்களானவர்கள். சோ நிர்ஜித பிராணனை ஜெயித்தவர்கள் தான். இந்த யோகசாஸ்திரத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து சித்திரகுப்தன் எழுதுறதோ இல்ல யமன் எழுதுறதோ நமக்கு எத்தனை நாள் கணக்கு எத்தனை நேர கணக்குங்கிறது கிடையாதான். ஒரு ஒரு தியரி என்னன்னா யோகசாஸ்திரத்தும்படி எத்தனை மூச்சு காத்து நம்மளுடைய ஒரு சுவாசம் எத்தனை இருக்குங்கிறது தான் வந்து கணக்கு. இத்தனை இந்த ஒவ்வொரு பருக்கு அரிசியிலயும் நம்மளோட பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவோம், ஒரு ஒரு இதுவா வாய் வார்த்தையா சொல்லுவோம். நம்ம யோகசாஸ்திரத்துல எப்படின்னா ஒவ்வொரு எத்தனை மூச்சு காத்து நம்ம விடணுங்கிறது இருக்கு. அதனால யோகிகள் வந்து அந்த மூச்சு காத்த பிராணனை வந்து அடக்குவான். அதனால்தான் சோ பிராணனை அடக்கி இன்னும் இந்த இந்த ஜென்மாவிலேயே எவ்வளவு தூரம் நம்மளால வந்து அந்த யோகி பாத்துல நம்மளால மேன்மையை அடைய முடியுங்கிறதுக்காக அந்த பிராணனை அடக்கி எவ்வளவு தூரம் நம்ம உயிரோடு இருந்து கொண்டு எத்தனை பாபங்களையும் இதையும் போக்க முடியுமோ அத்தனைய பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி பகவானை அடையறதுக்கு பிரயத்தனப்படுவான். அதனால பிராணாயாமம்ங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப் யோகாவுடைய யோகத்தினுடைய ஒரு அஷ்டாங்க யோகத்துல. யம நியம பிராண பிரத்யாகார பிராணாயாம பிரத்யாகார யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணாத்தியான சமாதின்னு வரும். அந்த எட்டுல வந்து பிராணாயாமத்தை ஏன் முக்கியமா சொல்றான்னா அந்த மாதரிஸ்வா அந்த பிராணனை வந்து நிர்ஜிதம் ஜெயிக்கணும், அது தன் வசப்படுத்தணும், அத அந்த கும்பகத்தினாலையும் அதை உள்ள அடக்கி வைத்து அதை விடுவதற்கோ இல்ல மூச்சு காத்து இழுப்பதற்கோ பண்ணாமல் அப்பதான் அந்த ஒருங்கிணைக்க முடியும்னு சொல்லுவா. சித்த ஐகாக்கிரியம் வரணும்னா தேர் ஷுட் பி இப்ப அந்த பிரெத்தை வந்து காங்கர் பண்ணணுங்கிறது இருக்கு மெடிடேஷன்ல, அது ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராசஸ். சோ சவா அயம் எத்பதம் அத்த இங்க யோகிகள் ஜிதேந்திரியாக இந்திரியத்தினுடைய ஒரு போக்கை வென்றவர்களாகவும் நிர்ஜித மாதரிஸ்வனகா பிராணனை அடக்கியவர்களாகவும் இருக்கும் சூரையா யோகிகள். அப்ப எந்த ஸ்டேஜ்ல இருப்பான்னு பாத்துக்கணும். எந்த யோகிகளை பத்தி இங்க சொல்றோம், எப்பதம் எந்த ஒரு பதத்தை திருவடிகளை எப்படி பாக்குறானா பக்தி உத்கலித அமல ஆத்மனா. அது வெறும்ன பிராணன் அடக்கின்றே இருக்கேன், பிராணன் மேலேயே கான்சென்ட்ரேஷன் இருந்தா அங்க பத்தாது, அதுக்கப்புறம் அங்க பக்தி வேணும், அந்த பக்தியினால உத்கலித ஒரு ஆவல், அந்த ஆவலினால அமலம், அப்படியே மனசிலேருந்து பலவிதமான சித்தவருத்திகள் போயிடணும். அதனால பியோர் சத்துவஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மா, அப்படி இருக்கிற ஆத்மாவனாலதான் யாருடைய அங்கிரித்வயம் பார்க்கப்படுகிறதோ, இல்லைன்னா பார்க்க முடியாது. சோ பக்தியினுடைய உத்கலித உத்கண்டித அப்படின்னா பக்தியினுடைய ஒரு மேன்மை பிரகர்ஷ காரணமாக அப்படியே நிர்மலமான ஆத்மஸ்வரூபத்தில் ஆத்மாவை வைத்துக் கொண்டுங்கிறச்சு இங்கே புத்தியினால் அல்லது மனதினால் எந்த ஒரு பதத்தை திருவடிகளை பார்க்கிறார்களோ சவா அயம் அவன் தானே இங்க நிக்கிறான் நமக்கு முன்னாடி.
ஏனோ யோகிகள்லாம் உட்கார்ந்துட்டு அப்படியே கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி பக்தியினால மனசுனால அப்படியே இந்திரியத்தை ஜெயிச்சு பிராணனை ஜெயிச்சு பாக்கணும்னு பாக்குறா. நம்ம இங்க ஜம்முன்னு டெரஸ்ல உட்காந்துன்னு வம்படிச்சுட்டு இந்த காந்திய பாத்துட்டு இருக்கோமே அவன் தானே இவன் அப்படிங்கிறான். சவா அயம் எத்பதம் அத்த சூரையா ஜிதேந்திரியா நிர்ஜித மாதரிஸ்வனா பசியந்தி பக்தி உத்கலிதா அமல ஆத்மனா நனு ஏஷஹ சத்துவம் பரிமாறிஷ்டு அர்ஹதி. ஏஷஹ மேல வந்து ஒரு ஒரு இது இந்த இந்த சத்துவம் பரிமாறிஷ்டு அர்ஹதிங்கிறத வந்து டிரான்ஸ்லேட் பண்றது பல விதமா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா இவ ஸ்ரீதர சுவாமி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சொல்றேன். அஸ்ய தர்சனம் துர்லபம் அஸ்மாபிஹி லப்தம். இவனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். என்னது யோகிகள் வந்து எப்படி பாக்குறாங்கிற ப்ராசஸ நமக்கு கொடுத்தார். பாக்குறது கஷ்டம், அவன் நமக்கு வந்து சுலபமா என்னமோ யாத்திரை போறானே நம்ம ஆத்வாசல்ல அப்படின்னு அவன் சொல்றான். சவை அயம் எஸ்ய பதம் யாருடைய ஸ்வரூபம் அல்லது அங்கிரின் திருவடிகளே. எனக்கு திருவடின்னு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்வரூபம் வேண்டாம், காலடியை பாக்குறதே கஷ்டமா இருக்கு, அப்புறம் தானே ஸ்வரூபம். சோ முதல்ல திருவடியை பாத்துக்கிட்டோம். நிர்ஜித மாதரிஸ்வா பிராணஹா யைஹி. சோ அத வந்து அந்த பிராணனை ஜெயித்தவர்களாக அந்த சூரையா ஏவ பஷ்யந்தி அந்த யோகிகள் தான் பாக்குற அவனை. அதுவும் எப்படி கேனன்னா பக்தியா உத்கலிதம்னா உத்கண்டிதம், அந்த ஒரு ஆவல் ஏக்கம், அதனால அமல ஆத்மா. அந்த அந்த மனசுல வந்து வேற எந்த சிந்தனையும் இல்லை, அந்த பக்தியினால ஒரு ஏக்கம் இருக்கே, அந்த ஏக்கம் மாத்திரம் அந்த மனசு பூரா வியாபிச்சு இருக்கக்கூடியவர்கள்னால ஒரு அமல ஆத்மா அவர்களுக்கு. அப்படிப்பட்ட யோகிகள் தான் பார்க்கிறார்கள். திருஷ்யத்தே தோ அக்ரியா புத்தியான ஸ்ருதி வாக்கியம். அக்ரியம்ங்கிறது முதன்மையாக இருக்கக்கூடிய புத்தி. முதன்மைங்கிறது வேற எந்த சிந்தனையும் இல்லாத மத்த சித்தவர்த்திகள் எல்லாம் அடங்கி அந்த ஒரு பகத்ஸ்வரூபமான தாராவாகிகமான ஒரு புத்தி இருக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு அக்ரியம் புத்தி, அக்ரியா புத்தி. சோ புத்தி வைமல்யஸ்ய அபி அயமேவ ஹேது. நனு இங்க இந்த கடைசி போர்ஷனுக்கு எழுதுறார், ஹே சகி, ஒருத்தி வந்து சகிய கூப்பிடுறாரா. நனு நனுன்னா இல்ல இவர் தானே அப்படின்னு நம்ம வந்து கான்வர்சேஷனா அதை எடுத்துக்கணும். நனு ஏஷகா, இவர் தான் இல்லையா சத்வம் பரிமாஷ்டும், சத்வம்ங்கிறச்சே புத்தியை பரிமாஷ்டும் நன்கு சம்யக்கு சோதயித்தும் அர்ஹதி. நது யோகாதயா, அந்த யோகத்தை வச்சுட்டு நம்ம வந்து பல வருஷங்கள் அதை பிராணனை அடக்கி கிடக்கி பண்றத விட இவனை தியானம் பண்ணாலே நமக்கு நம்மளுடைய புத்திய நன்னா அவர் வந்து சரிபடுத்திடுவார் இல்லையோ. பகவத் பகவானுடைய ஒரு அனுபவம் நம்ம மனசுல இருந்துட்டே இருந்ததுன்னா, பகவத் சிந்தனை இருந்துட்டே இருந்ததுன்னா, ஏஷஹா ஏவ அயம் பகவான் சத்துவம் நம்மளுடைய புத்தியை பரிமாறிஷ்டும் அத இது எல்லாத்தையும் தூசியை தட்டி அதை வந்து சரிபடுத்துறதுக்கு இவரே போருமே, நமக்கு யோகங்கள்லாம் தேவையில்லையே அப்படின்னு ஒருத்தி சொல்றா. அல்லது எத்வா ஏஷா சத்துவம் ஞானம் பரிமாஷ்டும் நாசயித்தும் தூரகமனேன அப்பிரத்யக்ஷி பவித்தும் ந அர்ஹதி. அதாவது ஞானத்தை போக்குவதற்கு ந அர்ஹதிங்கிறா. இதெல்லாம் விட எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, அந்த சத்துவம் அப்படி பரிமாஷ்டும் அர்ஹத்தின்னு எடுத்துக்கலாம். சத்துவம்ங்கிறது இப்போ ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு, அதுல சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடியவர்கள் அந்த பகவானை அடைகிறார்கள். ஆனா அந்த சத்துவகுணத்தையும் போக்கினோம்னா தான் நமக்கு வந்து வெறும் சுத்த ஸ்வரூபமா இருக்கும், சத்ஸ்வரூபமா இருந்துட்டு இருக்கும். சத்து சித்து ஆனந்தம்னு சொல்றச்சு அந்த இடத்துல வெறும் பரபிரம்ம ஸ்வரூபமாக நம்ம வந்து அடையணும்னா அந்த கடைசியில அதையும் போக்கணும், சாஸ்திர வாசனையையும் போக்கணும். பர் இந்த சாஸ்திர வாசனையினாலதான் நமக்கு வந்து பிரம்ம தத்துவம் தெரியறது. கடைசியில அந்த பிரம்ம பாவம் அடையணும்னா சாஸ்திர வாசனையும் போகணும். அதனால சத்துவம் பரிமாறிஷ்டும் அர்ஹதி. அல்லது இது இவருக்காக நம்ம ஞானத்தை வந்து விளக்கிட கூடாதுங்கிற அர்த்தத்துல ஒன்னு சொல்றார். இருக்கட்டும், கிந்து அனேன சகையேவ கந்தவியம்ங்கிறதுக்காக சொல்றார். இந்த பக்தியும் ஞானமும் சேர்ந்து போகணும், இவருக்காக நம்ம ஞானத்தை வந்து விளக்கிடக்கூடாது, பக்தியோட கூட ஞானத்தையும் சேர்த்து சேர்த்து நம்ம பண்ணணும். பரிமாஷ்டும் ந அர்ஹத்தின்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல சத்துவம்னு போட்டு ஞானம்னு அர்த்தம் எடுத்துட்டோம்னா ஞானத்தை ஒதுக்கிடக்கூடாது இவருக்காக.
ஞானத்தோடு அந்த விவேகத்துவமும் விவேகியாக இருக்கும் தன்மையும் வேணும். நித்தியானித்திய வஸ்து விவேகமும் வேணும். வெறும்னு ஒரு பிளைண்ட் ஃபெய்த்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்ற. ஞானத்தோட கலந்த பக்தி விசேஷம். அதுக்காக நானு ஏஷா சத்வம் பரிமார்ஷ்டும் அர்ஹதி அர்ஹதி கிம் அப்படின்னு கேட்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்பதான் ந அர்ஹதி இத்தியர்த்தா. ஞானத்தை போக்குவது சரி கிடையாது, ஞானத்துடன் கூடின பக்தியா தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த யோகிகளை ஒருபடி குறைச்சலாம சொல்லல, யோகிகள் பண்ணக்கூடிய மெத்தடும் அங்க வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அதை வந்து அர்த்தம் பண்ணிக்கலாம். பக்தி மாத்திரம் இருந்தாலும் ஓகே. சமாயம் எத்பதம் அத்திர சூரையா ஜிதேந்திரியாக நிர்ஜித மாதரிஸ்வனஹா பசியந்தி பக்தி உத்கலித அமல ஆத்மனா நனு ஏஷ சத்வம் பரிமாறும் அருகதி. அதனால்தான் இதை வந்து பியூரா அத்வைதமாகவும் சொல்ல முடியாது, பியூரா பக்தியாகவும் சொல்ல முடியாது, கலந்துதான் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு இடத்துலயும். சவா அயம் சகி அனுகீத சத்கதா வேதேஷு குஹ்யேஷு ச குஹ்யவாதிபிஹி ச யஹ ஏகஹ ஈஷஹ ஜகத் ஆத்ம லீலையா சிருஜதி அவதி அத்தி ந தத்ர சஜ்ஜதே. இவனதானே சொல்றா எல்லாரும் ஹே சகி. சகிங்கிறத ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் நம்ம வந்து சேத்துன்றணும், அத்தியாகாரம் பண்ணிக்கணும். எங்க வந்து ஒரு பதத்தை காணுமோ அதை எடுத்து தூக்கி சகி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி அவளுக்குள்ள ஒரு பேச்சு. ஹே சகி சவை அயம் அவனேதானே இவன் என்ன நனு சகி ஏஷ ஏவ அந்த ஞானத்தோடன் கூடினவனான இருக்கக்கூடியவன் எல்லாம் ரைட்டு தான். ஏன் அந்த ஞானமும் வேணும்னு சொல்றோம்னா அனுகீத சத்கதா ஏஷா எங்க வேதேஷு குஹ்யேஷு குஹ்யவாதிபிஹி வேதேஷு வேதங்களில் ரகசிய ஆகமேஷுங்கிறார். வேதங்களில் ரகசியத்தை நிரூபகம் செய்யக்கூடிய குஹ்யவாதிபிஹி குஹ்யமான வேதங்கள் ரகசியமா இருக்கக்கூடிய பலவிதமான ஆகம சாஸ்திரங்கள்லையும் வேதங்கள்லையும் குஹ்யேஷு. சோ வேதேஷுங்கிறச்சே வேதங்கள், குஹ்யேஷுங்கிறச்சு ரகசியமானவைகளில் அப்படின்னு இருக்கு. அததான் ரகசிய ஆகமேஷுங்கிற. சோ குஹ்யேஷுல ரகசியமான பலவிதமான ஆகம சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த ஆகம சாஸ்திரங்களில் குஹ்யவாதிபிஹி ரகசியத்தை தெரிவிக்கக்கூடியவர்கள், குஹ்யவாதி குஹ்யம் வததி யாரு வந்து ரகசியத்தை தெரிவிக்கிறார்களோ அவர்கள் அந்த ஒரு பெரிய மகர்ஷிகளினால் குஹ்யவாதிபிஹி என்ன அவ பிரத்யம் பண்ணத்தினாலதான் அவர்களால அனுகீத சத்கதாக இவருடைய கதைகள் எல்லாத்தையும் அவர்களால போற்ற முடியும். அவ பாடுறா அனுகீத பாடப்பட்ட சத்திய கதா சத்கதா நல்ல அவ கண்ணனை பத்தின ஒரு பலவிதமான கதைகள், பகவான பத்தின ஒரு கதைகளை அனுகீத பாடுகிறார்கள் யாருன்னா குஹ்யவாதிபிஹி. சோ குஹ்யவாதிபிஹி ரகசியத்தை தெரிவிக்க கூடியவர்களால் பாடப்பட்ட கதையை உடையவனான அந்த கண்ணன் இவன் தானே அந்த ஈஸ்வரன் இந்த கண்ணன் அப்படி அன்வைக்கணும். யஹா ஏகஹ ஈஷஹ எப்படி அவ பாடுறா அவளுடைய கான பிரகாரம் இந்த இந்த ரெண்டாவது லைன்ல இருக்கு. எப்படி பாடுறான்னா யஹா ஏகஹ ஈஷஹ ஒரே ஒரு ஈஸ்வரனானவன் ஜகத ஆத்ம லீலையா ஆத்ம லீலையா தன்னுடைய லீலையினால் அவருடைய ஒரு ஒரு லீலைக்காக அந்த பிரகிருத்திய கையில எடுத்துண்டு ஒரு அவருடைய லீலா விசேஷம் தான் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ற அதை கையில எடுத்துக்கிற. சோ ஆத்ம லீலையா தன்னுடைய ஒரு பிரகிருதி காரணமாக தன்னுடைய ஒரு இஷ்டத்து காரணமாக அதை வைத்துக் கொண்டு ஜெகத்து சிருஜதி இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறார், ஜெகத்து அவதி உலகத்தை காப்பாற்றுகிறார், ஜெகத்து அத்தி அத லிட்ரல் மீனிங் வந்து உங்களுக்கு சாப்பிடுறதுன்னு அர்த்தம், அத்தினா தாத்துவனுடைய மீனிங், இந்த இடத்துல பிரளயம் அதை வந்து தன்னுள்ள அடக்கிண்டுடுறாருன்னு அர்த்தம் அவ அத்தின்கிறச்சு. சோ சிருஜதி சிருஷ்டி செய்கிறார், அவதி பரிபாலிக்கிறார், அத்தி சம்ஹாரமும் செய்கிறார். சோ எந்த ஒரு ஈஸ்வரன் தன்னுடைய லீலையினால் ஆத்ம லீலையா இந்த ஜெகத்தை சிருஷ்டி செய்து அதை காப்பாற்றி அதை பிரளயமும் நாசமும் செய்கிறாரோ ஆனா ந தத்ர சஜ்ஜதே அவருக்கும் அதுக்கும் எந்த ஒரு ஒட்டுதலும் கிடையாது. நான் தானே பண்றேன், நான் தான் காப்பாத்துறேன், நான் தான் இதை அழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகம் மமாங்கிற ஒரு பாவமே இல்லை. அகம் மமா பாவம் இருந்தாதான் நமக்கு அதுல ஒரு பற்றுதல்ங்கிறது இருக்கும். இவ்வளவு பெரிய உலகத்தை அவர் சிருஷ்டி பண்ணிட்டும்
இவ்வளவு பெரிய பலவிதமான ஒரு சிருஷ்டிகளையும் செஞ்சுட்டும் ந தத்ர சஜ்ஜதேங்கிறார். உனக்கு வந்து கவ இதுவே வேண்டாம், டவுட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவர் எங்கேயாவது அதுல வந்து சொந்தம் கொண்டாடுறாரா அப்படின்னா கிடையாது. நம்ம தான் வந்து இது பகவானோடதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. தத்ர சஜ்ஜதே, அவருக்கு அந்த இடத்துல ஒரு விதமான பற்றுதலும் மற்றவராக இருக்கக்கூடியவர் என்று வேதேஷு குஹ்யேஷு, வேதங்களிலும் குஹ்யமான ரகசியமான ஆகமசாஸ்திரங்களிலும் குஹ்யவாதிபிகி, அந்த ஒரு குஹ்ய ரகசியத்தை தெரிவிக்கக்கூடியவர்களால் அனுகீத சத்கதா பாடப்பட்ட ஒரு கதையை உடையவராக எந்த ஒரு ஈஸ்வரனை நம்ம சொல்கிறோமோ சஹா அயம் அப்படின்னு வந்து இங்க அன்வைக்கிறார். சோ ஒரு ஒரு ஷார்ட் இது மாதிரி, இது 1 hour லெக்சர் ஆன் உபனிஷத் மாதிரி. அது எப்படி நமக்கு வந்து எந்த ஒரு நிர்குண பரமாத்மாவா இருக்கக்கூடியவர், நிர்குணஸ்வரூபமா இருக்கக்கூடிய பகவான் சகுணஸ்வரூபமா ஆகி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஒரு மோகத்தை உண்டு பண்ணி அவர்களுக்கு ஒரு கர்மாங்கிறதையும் விதிச்சு ஒரு சாஸ்திர வாசனையையும் அவர் வந்து சாஸ்திரத்தையும் சிருஷ்டி செய்து அந்த சாஸ்திரத்தினாலதான் என்ன நீ வந்து புரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார். ஒரு குட்டி அந்த சதுசூத்திரியில இருக்கக்கூடிய விஷயத்த இந்த 4 ஸ்லோகத்துல கொடுத்த மாதிரி இருக்கு நமக்கு. சவாயம் சகி அனுகீத சத்கதா வேதேஷு குஹ்யேஷுஷ குஹ்யவாதிபிஹி ய ஏக ஈஷஹா ஜகதாத்மலீலையா ஸ்ருஜத்யவதி அத்தி ந தத்ர சஜ்ஜதி. ஆகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீர் யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹ்ருதயே சம்வித் தம் நிருஸிம்ஹம் அஹம் பஜே.